வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் சிவபெருமானுக்கே வரமளித்தவர் யார் தெரியுமா பிரம்மாவின் புத்திரரான சனத்குமார் எந்தவிதமான ஆசையும் இல்லாதவர் மகா யானி அவர் ஆசையே இல்லாதவரா என்பதை சோதித்து அறிய பார்வதியோ ஆசைப்பட்டால் சிவனும் ஒப்புக்கொண்டார் அவர்கள் சனத்குமார் முன்பு தோன்றினார் சனத்குமாரரோ அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை நான் ஒன்றும் இவர்களை நினைத்து தவமிருக்கவில்லையே எதற்காக இங்கே வந்தார்கள் என்று எண்ணியவர் அவர்களிடம் பேசக்கூட இல்லை அவரிடம் கோபத்துடன் பேச்சை தொடங்குவது போல நடித்தார் சிவபெருமான் ஏ சனத்குமாரா நீயோ மகா ஞானியாக இருக்கலாம் அதற்காக லோக மாதா பிதாக்களான எங்களையே அவமதிக்கும் அளவிற்கு உனக்கு கர்வமா வந்தவர்களை வாருங்கள் என்று அழைத்து உபசரிக்கும் பண்பு கூட உன்னிடம் இல்லையே என்றார் சிவபெருமான் சனத்குமாரரோ எதற்குமே அஞ்சாதவர் அருமையாக பதிலளித்தார் உலகில் எல்லோரையுமே கடவுளாக பார்ப்பவன் நான் நீங்களும் அதில் ஒருவர் உண்மை கண்டு என்னுடைய உடல் வேண்டுமானால் அச்சப்படலாம் ஆனால் ஆத்மாவோ நடுங்காது என்றார் சரி போகட்டும் ஏதாவது ஒரு வரம் கேள் தந்துவிட்டு போகிறேன் என்றார் சிவபெருமான் எனக்கு எந்த வரமும் தேவையில்லை வேண்டுமானால் என்னிடம் நீர் ஒரு வரம் கேளும் உமக்கு வேண்டுமானால் நான் தருகிறேன் என்றார் சனத்குமாரர் அப்படியா நீ நீயே என்னுடைய பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் சிவபெருமான் அதற்கு அவ்வளவுதானே ஆனால் வரம் கேட்ட நீர் மட்டுமே என்னை பெற வேண்டும் இதோ உன் அருகில் நிற்கும் இந்த தாய் என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை ஒருவர் கேட்காமல் ஒன்றை கொடுக்க கூடாது என்கிறது சாஸ்திரம் எனவே தாயின் சம்பந்தம் இல்லாமல் தான் நான் பிறக்க வேண்டும் இது கேட்ட பார்வதியோ பதறினாள் சனத்குமாரா இது நியாயமல்ல என்னுடைய கணவர் ஒன்றை என்றால் அது என்னையும் உத்தேசித்துதான் கணவருக்குள் மனைவியோ அடக்கம் என்பதை அறிவாய் அல்லவா ஒப்புக்கொள்கிறேன் அதற்காக நான் நேரடியாக உன்வயிற்றில் பிறக்க மாட்டேன் ஒரு காலத்தில் பஸ்மாசுரனுக்கோ சிவன் ஒரு வரம் கொடுத்தார் அதன்படி அவன் யார் தலையில் கை வைக்கிறானோ அவனோ பஸ்பமாகி விடுகிறான் அவன் சிவனையே சோதிக்க வந்தான் அவரோ மறைந்து விட்டார் அந்த கவலையில் நீயோ தண்ணீராக உருகி போனாய் அதுவே சரவண பொய்கை அதற்குள் உன்னுடைய கணவரோ என்னை கிடத்தட்டும் அப்படியானால் உன்னுடைய ஸ்பரிசமும் எனக்கு கிடைத்தது போல் ஆகிவிடும் சரிதானே என்றார் பார்வதியும் சம்மதித்தாள் இருவருமே மறைந்தனர் இது பற்றி தந்தை பிரம்மாவிடம் கேட்டார் சனத்குமாரர் குமாரா நீயோ முற்பிறவியில் தேவர்களையும் அசுரர்களையும் கொடுமைப்படுத்துவது குறித்து வேதங்களில் இருந்து தெரிந்து கொண்டாய் அப்பொழுதெல்லாம் அந்த அசுரர்களை அழித்துவிட மாட்டோமா என்று மனம் கொதிப்பாய் அதன்படி இப்பொழுது பத்மாசுரனையும் அவனை சார்ந்தவர்களையும் அழிக்க சிவன் உன்னை பயன்படுத்த போகிறார் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம் என்ற தத்துவத்தை புரிந்து கொள் என்றார் பிரம்மா இந்த சனத்குமாரரே சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தாயின் சம்பந்தம் இல்லாமல் பிறந்தார் அதாவது சிவபெருமான் தன்னுடைய முகத்தில் இருந்த நெற்றிக்கண் நெருப்பினை வெளியிட அதனை தாங்கிய வாயு பகவானோ சரவண பொய்கை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புக்கள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி தேவியோ ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் இந்த முருக பெருமானோ சூரபத்மனை கொன்றார் உடைமீது கூட ஆசை இல்லாமல் பழனியில் கோவணத்துடன் அருள்பாலிக்கிறார் இந்த கதை திரிபுரா ரகசியம் என்ற கிரந்த நூலில் உள்ளது நேயர்களே சனத்குமாரர் என்பவர் யார் என்று அறியாதவர்களுக்காக சனத்குமாரைப் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் பிரம்மன் தன்னுடைய படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்க சனகாதி முனிவர்கள் அல்லது பிரம்மகுமாரர்கள் என்பவர்களை பூமியில் மக்கள் தொகை பெருக்கத்திற்காகவும் பிரம்மா தன்னுடைய மனதால் படைக்கப்பட்ட நான்கு ஆண் குழந்தைகள் ஆவார் ஆனால் தாங்கள் படைத்த பிரம்மாவின் விருப்பத்தை மீறி இந்த குமாரர்கள் இல்லற வாழ்வில் புகாமல் பிரம்மச்சரிய ஆசிரம வாழ்வையே மேற்கொண்டு அண்டம் முழுவதும் சுற்றி ஆன்மீகத்தை பரப்பி வந்தனர் என்று இந்து சமய புராணங்கள் மற்றும் இதிகாசங்களின் வாயிலாக அறிய முடிகிறது ஆன்மீக அறிவியலில் சிறந்த நித்திய பிரம்மச்சரிய வாழ்வையே இவர்கள் மேற்கொண்டனர் பரம்பொருளின் தியானத்தை தவிர வேறு எதிலுமே அவர்களுடைய மனமோ செல்லவில்லை பொதுவாக சனகாதி முனிவர்கள் சனகர் சதானந்தர் சனானந்தர் மற்றும் சனத்குமாரர் என்ற பெயரால் அறியப்படுகிறார்கள் இவர்களே சனகாதி முனிவர்கள் அல்லது பிரம்மகுமாரர்கள் என்று அழைக்கப்படுவார் இவர்களோ பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொண்டதால் மேலும் பிரம்மனோ தனக்கு உதவியாக இருக்கும்படி நாரதர் தட்சன் வசிஷ்டர் கிருது புலஸ்தியர் ஆங்கிரசு மாரிசி படைத்தார் பிரம்மன் தன்னுடைய தொடையிலிருந்து நாரத தன்னுடைய நிழலிலிருந்து கர்த்த மாரிசியையும் பெருவிரலிலிருந்து தட்சணையும் படைத்தார் இவ்வாறு பதிமூன்று மானசீக புத்திரர்களை பிரம்மனோ உருவாக்கினார் என்று மகாபுராணங்களில் ஒன்றான சிவ மகாபுராணம் கூறுகிறது சனத்குமார் எழுதியதாக கூறப்படும் சனத்குமார சம்ஹிதை என்ற நூல் பாஞ்சராத்திர ஆகமம் வைணவர்களால் போற்றப்படுகிறது உபநிடத்தில் நாரதருக்கும் சனத்குமாரருக்கும் ஒரு நீண்ட உரையாடல் அதன் அத்தியாயத்தில் விவரிக்கப்படுகிறது அது என்ற வேதாந்த கருத்து அல்பமான பொருளில் சுகமோ கிடையாது அனந்தமான பரம்பொருளில்தான் சுகம் என்பதை சனத்குமாரரோ நாரதருக்கு உபதேசிக்கிறார் எவ்வாறெனில் ஒரு சமயம் நாரத மகரிஷி சனத்குமாரை தரிசித்து தனக்கு உபதேசித்து அருளுமாறு வேண்டினார் சனத்குமாரரோ நாரதரை பார்த்து கேட்டார் உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியாததை நான் சொல்கிறேன் என்றார் நாரதரோ ஐயனே எனக்கு ரிக்வேதம் தெரியும் யஜூர்வேதம் தெரியும் சாமவேதம் தெரியும் அதர்வன வேதமும் தெரியும் ஐந்தாவது வேதமான இதிகாச புராணமும் தெரியும் இலக்கணம் சடங்குகள் கணிதம் ஜோதிடம் புவியியல் தர்க்கம் பொருளாதாரம் இயற்பியல் அதீத உளவியல் விலங்கியல் அரசியல் வானியல் இந்திரவியல் நுண்கலைகள் ஆகியவை அனைத்தும் தெரியும் ஆனால் இவையெல்லாம் சாதாரண அறிவுதான் எனக்கு ஆத்மாவைப் பற்றி தெரியாது எவன் ஒருவன் தன்னை அறிகிறானோ அவனே துக்கத்தை கடந்து செல்கிறான் என்று மகான்களோ கூறியதை நான் கேட்டிருக்கிறேன் நான் துக்கத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறேன் தயவு செய்து அதையும் கடந்து செல்ல எனக்கோ உதவுங்கள் என்றார் நாரதர் சனத்குமாரரோ நாரதா நீ அறிந்ததெல்லாம் நாம மந்திரமே அதையும் தாண்டி இருப்பது வாக்கு அதையும் தாண்டி இருப்பது மனம் அதை தாண்டி இருப்பது பிரங்கை இதையும் தாண்டியது தியானம் அதை தாண்டியது சக்தி அதனையும் தாண்டி இருப்பது புரிந்து கொள்ளல் அதை தாண்டி இருப்பது அன்னம் அதை தாண்டி இருப்பது நீர் அதனையும் தாண்டி இருப்பது ஆகாசம் அதனை தாண்டி இருப்பது ஒளி அதையும் தாண்டி இருப்பதுதான் ஆத்மா அதனையும் தாண்டி இருப்பது எல்லையற்ற தன்மை அதைதான் நீ அறிய வேண்டும் என்றார் பின்பு எல்லையற்ற ஒன்றை பிரம்மத்தைப் பற்றி அவரோ விளக்கலானார் மிக நீண்ட ஒரு சம்பாதம் அர்த்தமுள்ள உரையாடல்கள் இதனைத்தான் சனத்குமாரர் நாரதருக்கு விளக்கினார் மேலும் குருஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்பு பேரரசர் திருதராஷனுக்கு அவருடைய உடன் பிறந்த பல நீதிகளை எடுத்துரைக்கும் ஓர் இரவு இந்த நீதிகள் அடங்கியதுதான் விதுர நீதி என்று புகழ்பெற்ற நூல் அதில் சாகா நிலை என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் விதுரர் திருதுராசனுக்கு தன்னுடைய நூறு புதல்வர்களுமே போரில் சாகாத நிலையை அடைய வேண்டும் என்றோ ஆவல் இதனால் தூண்டப்பட்டு தனக்கு இரவாத நிலையை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் திருதராஷன் விதுரரும் தன்னுடைய யோக சக்தியால் தேவலோகத்தில் இருந்த சனத்குமாரரை உடனே அழைக்க அவரோ திருதராஷ்டனின் கேள்விக்கு எல்லாம் விபரமாக பதில் சொல்கிறார் இது மகாபாரதத்தில் உத்தியோக பர்வத்தில் ஒரு மூன்று அத்தியாயமாக விவரிக்கப்படுகிறது இந்த மூன்று அத்தியாயங்களுக்கும் சனத் சுஜாத்தியம் என்ற பெயர் வேதாந்த விளக்கப்பட்டிருக்கும் நூல் மகாபாரதத்தின் சாந்தி மற்றும் விருத்திரா சூரன் ஆகியவர்களுக்கு பிரம்ம வித்தையை அருளியதாக தகவலும் உள்ளது பாகவத புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் ஆகியவற்றில் சனகாதி முனிவர்கள் விஷ்ணுவின் அம்சமாக பிறந்தவர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா சனத்குமாரர் யார் என்றும் சிவபெருமானுக்கே வரமளித்தவர் சனத்குமாரர் என்றும் மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே